ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சகி விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையை நாம் எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வழிபடலாம் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் நிறைஞ்சி அம்பிகை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னாலும், அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை எல்லாமே நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் சகல செல்வ வளமும் கிடைக்க பார்த்திங்கன்னா, டெய்லி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் வர ரெண்டு நாளாவது, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், இந்த ரெண்டு நாளாவது நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் அம்பிகைக்கு இந்த சுக்கரவார பூஜையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா, அம்பிகைக்கும் சுக்கர பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாளாகவும், அதுக்கப்புறமா விசேஷங்கள் நிறைஞ்ச நாளாகவும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா, மங்களம் நிறைஞ்ச நாளாகவும் அம்பிகைக்கு உகந்த நாளாகவும், எல்லா செல்வங்களையும் கொடுக்குற சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை விசேஷங்கள் நிறைஞ்ச நாளாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அது கூடவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவும் இல்லாமல் சுப நேரம் பார்த்திங்கன்னா நிறைஞ்சி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதுனால சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மோட ஐதீகங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதுனால, அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு பூஜை ரூமை சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா, மறுநாள் நாம் பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் 3:30 பார்த்திங்கன்னா நான் வந்து எழுந்துட்டேன். எழுந்ததும் முதல்ல தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து வாசலில் அழகாக கோலம் போட்டிருக்கேங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை டைமில் நம்ம வீட்டு வாசலில் போடுற கோலம் பார்த்திங்கன்னா, புள்ளி வச்சு போடுற சிக்கலான கோலம் போடாமல் அதுக்கு பதிலாக மகாலட்சுமிக்கு விசேஷமான தாமரை கோலம் அஷ்டபத்ம கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டபத்ம கோலம் அதுக்கப்புறம் தாமரை கோலம் இந்த ரெண்டு கோலத்தையுமே சேர்த்து வாசலில் போட்டிருக்கேங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டில் எந்த இடத்துலலாம் வாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட முன் வாசலில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் துளசி மாடை இருந்ததுன்னா அந்த துளசி மாடத்துலேயும், அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் இருக்கிற அக்னி மூலையில், நாம் பூஜை செஞ்சு வழிபடுற பூஜை ரூம்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா புராணத்தில் இருக்குது. மகாலட்சுமி வாசம் பண்ணுற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, டெய்லி அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த ரெண்டு நாளாவது விளக்கு வச்சு வழிபடுறது நம்ம வீட்டுக்கு சகல செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது நம்மோட ஐதீகம். முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் அக்னி மூலையில் விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அக்னி மூலையில் அப்படி இல்லைனா அன்னலக்ஷ்மி சிலை இருந்ததுன்னா, அன்னலக்ஷ்மிக்கு முன்னாடி மஞ்சள் அப்படி இல்லைனா கோமியத்தில் மூழ்கி பச்சரிசியில் இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டு, கோலத்தை மஞ்சள் குங்குமத்தில் அழகாக அலங்கரித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நெய் அப்படி இல்லைனா சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றி, அன்னலக்ஷ்மிக்கு தீப ஆரத்தியும் தூப ஆரத்தியும் காட்டிட்டு, நம்மளால் முடிஞ்ச பழம் கற்கண்டு அப்படி இல்லைன்னா நல்லா காய்ச்சின பசும் பாலை நெய்வேத்தியமாக படைச்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னலக்ஷ்மியை வழிபாடு செஞ்சால் நம்ம வீட்டில் என்றைக்கும் அன்ன தரித்திரம் ஏற்படாமல் இருக்கும். அது கூடவே எல்லா வளமும் நமக்கு கிடைக்குங்க. முக்கியமாக நம்ம எந்த பூஜை செய்கிறப்பவும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எது இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் டெய்லி பூஜையை தொடர்ந்து செய்கிறது நம்ம வீட்லேயும் நம்மக்கிட்டேயும் லக்ஷ்மி கடாட்சகம் நிறைஞ்சி இருக்கும். அது கூடவே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சி குட் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அக்னி மூலையில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சுவாமி படத்துக்கும் பூ போட்டு அழகாக அலங்கரிச்சுக்கணும்.
முக்கியமாக சாமி படங்களுக்கு நாம் சாத்துகிற பூ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பறித்த பூவாக இருந்தாலும் நம்ம வெளியில் வாங்கின பூவாக இருந்தாலும் முதல்ல சுத்தமான தண்ணியில் கழுவி தொடச்சதுக்கப்புறமா சாமிக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நிறைஞ்சி இருக்கிற மல்லிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி நல்ல வாசனையான பூ சாத்தி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விசேஷமாக அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ சாத்தி வழிபடுறது விசேஷ பலன் கொடுக்குங்க. முக்கியமாக நம்ம விளக்கு ஏற்றும்போது ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்ற விளக்கோட இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா தீபம் ஜோதி பரபிரம்ம சுரூபிணிய நமக அப்படின்ற இந்த தீப மந்திரத்தை சொல்லி காமாட்சி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விளக்கை நம்ம குளிர வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஓம் சாந்த சுரூபிணியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கு குளிர வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாம் செய்கிற இந்த பூஜை மட்டும் இல்லாமல் நாம் செய்கிற எந்த பூஜை விரதம் எதுவாக இருந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா பூ பழம் வெத்தலை பாக்கு தட்சணம் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாம்பூலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்க நாம் வைக்கிறது தாம்பூலங்க. அப்படி இந்த தாம்பூலத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வெத்தலை கொட்டைப்பாக்கு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச 1 ரூபாய் காயினை தட்சிணையாக வச்சு அம்பிகையை நம்ம வீட்டுக்கு வந்து நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த தாம்பூலத்தட்டை நம்ம பூஜையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வச்சதுக்கப்புறம் அம்பிகையோட அஷ்டோத்திர நாமாலி படிக்கிறதும் லலிதா சகசர நாமம் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா விசேஷ பலன் கொடுக்கும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனையும் 108 1 ரூபாய் காயினில் அர்ச்சனை பண்ணுறதும் நம்ம வீட்டில் எல்லா வளமும் பெருகி சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா நல்ல வாசனையான ஊதுபத்தி அதுக்கப்புறம் சாம்பிராணி அப்படி இல்லைன்னா மூலிகை கலந்த சாம்பிராணியை அம்பிகைக்கு காட்டி தூப ஆரத்தியை சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சாம்பிராணியை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருந்தாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அது வெளியேறி நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சகம் நிறைஞ்சி மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாள். கடைசியாக பார்த்திங்கன்னா கற்பூர சூடம் ஏற்றி கற்பூர ஆரத்தியை காட்டி நீராஜனம் பண்ணி இந்த பூஜையை முடிக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் கடவுளின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற நான் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் முன்னாடி வரங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.